சுற்றத்தார் உற்றத்தால் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறி தொழிலில் ஆரோக்கியமும் அபிவிருத்தியும் ஏற்றமும் உயர்வும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மதமாக இந்த மனத்திருக்கு. பெண்களுக்கு தொழில் குடும்பத்தை பாதுகாப்பதும், பெண்களுக்கு தொழில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் அவப்பெயர்களையும் சகித்து கொண்டு தன் குடும்பத்துக்காக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது முடிக்க இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பரிதி பலனையும் கிடைக்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தினுடைய கிரகப்பெயர்ச்சி இருப்பதால் பெண்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தும் என்று சொல்வதற்கு காரணம் இதுவே. ஆக தெய்வ அனுகூலகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது. அடுத்து மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிட்டக்கூடிய மாதமாக குறிப்பாக ஜூலை 16 மேல் நடைமுறைக்கு வர இருப்பதால் உங்களுடைய படிப்பை கூடுதல் கவனமாக செலுத்தும் பொழுது ஆக்கமும் ஊக்கமும் செயலும் முயற்சியும் பின்வரக்கூடிய காலாண்டு தேர்வுக்கு வெற்றி தரும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஜூலை மாத பலன்கள். மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம். பொதுவாகவே சமீப காலமாக 3 கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை, 17 மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை, ஸோ ஒரு வீட்டில் 3 கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில் 2024 வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் வேறு பெயர்ச்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பெயர்ச்சியும் அந்த வக்கர பெயர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பெயர்ச்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரச்சனை அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி. இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயன காலம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொலிக, வற்றாத செல்வம் பெருக, நோயற்ற வாழ்வு வாழ்க, எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இரபர சுகத்தை அளித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம். ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்களை 1/7/2024 முதல் ஜூலை மாத பலன்களில் மேஷராசி அன்பர்களுக்கு ஆண்களுக்கு தொழில்துறை சிறப்பாக அனுப்பும். இது முடிக்க தொழிலில் முன்னேற்றம் காண்பவர்கள் புதிய முயற்சி எடுக்கலாம். 16/7 நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல தீர்வும் இடப்பெயர்ச்சியும் வேலையில் முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதமாக மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இம்மாதம் அமைகிறது. சுய தொழில் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய சுய தொழில் பண்ணுவர்களுக்கு சமீப காலமாக மந்த நிலையில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் முதல் படிப்படியாக வளர்ச்சி கண்டு மீண்டும் பழைய இலக்கை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. தங்களது வீட்டில் 2வது பையனுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரன் பேத்திகளுக்கோ சுப நிகழ்ச்சி நடத்தி விரய ஸ்தானத்தை சுப நிகழ்ச்சி வழியாக நிறைவு செய்யக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் இருக்கிறது. பொருளாதார அபிவிருத்தி பெருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்வதால் தொழில் தொடங்குபவர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொண்டு பார்ட்னர்ஷிப் தேவையா அல்லது சுயமாக செய்யலாமா என்று செயல்படுத்திக் கொள்வது. ஏனென்றால் ஒரு ஜாதகருக்கு 2 தொழில் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் 2வது தொழில் செய்யும் பொழுது பார்ட்னர்ஷிப் உகந்ததா இல்லையா என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொண்டு கீழே இருக்கக்கூடிய அலைபேசி நம்பர்களை அழைத்து முறையான கட்டணம் செலுத்தி உங்கள் தொழில் வளத்தை மேம்பாடு பண்ணிக்கொள்வது எல்லா வகையிலையும் சிறப்பு பெறும். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுற்றத்தார் உற்றத்தால் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறி
தொழிலில் ஆரோக்கியமும் அபிவிருத்தியும் ஏற்றமும் உயர்வும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மரத்து. பெண்களுக்கு தொழில் குடும்பத்தை பாதுகாப்பதும், பெண்களுக்கு தொழில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் அவப்பெயர்களையும் சகித்து கொண்டு தன் குடும்பத்துக்காக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது முடிக்க இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பரதி பலனையும் கிடைக்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தினுடைய கிரகப்பெயர்ச்சி இருப்பதால் பெண்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தும் என்று சொல்வதற்கு காரணம் இதுவே. ஆக தெய்வ அனுகூலகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது. அடுத்து மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிட்டக்கூடிய மாதமாக குறிப்பாக ஜூலை 16 மேல் நடைமுறைக்கு வர இருப்பதால் உங்களுடைய படிப்பை கூடுதல் கவனமாக செலுத்தும் பொழுது ஆக்கமும் ஊக்கமும் செயலும் முயற்சியும் பின்வரக்கூடிய காலாண்டு தேர்வுக்கு வெற்றி தரும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. பொதுவாக விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி பெறுவதற்கு ஆடிப்பட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். இந்த ஆடிப்பட்டம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்புமாக இருந்தாலும் கூட ஆடி மாதம் அதாவது ஜூலை மாதம் 22 மேல் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களை வெளி உலகத்துக்கு யார் என்று உணர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட பகை உணர்ச்சி மாறுவதற்கும் மேலதிகாரிகளுடன் நல்ல ஆதரவு கிட்டுவதற்கும் தங்களது சொந்த ஊர் தங்களை விரும்பிய இடத்துக்கு இடப்பெயர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதை உணர்த்துவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. பொருளாதார விஷயத்தில் குடும்ப பொருளாதாரத்தை எடுக்கும் பொழுது சமீப காலமாக 3-4 மாதங்கள் செலவினமே என்று ஓடிக்கொண்டிருந்தவர்களுக்கு செலவுகள்லாம் குறைந்து சேமிப்பு தன்மையை கூட்டி எல்லோரும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பும் அருகில் இருக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் தெய்வ அனுகூலங்களுடைய பிரதிபலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமும் ஜூலை மாதம் 16 மேல் நடைமுறையில் இருப்பதால் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கண்மணிகள் குழந்தைகள் வேலைவாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இது சிறப்பான மாதமாக திகழ்கிறது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவர்கள் பிட்காயின் பண்ணுறவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் ஜூலை மாதம் 22 மேல் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் புதிதாக ஷேர் வாங்குவதோ புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ ஜூலை மாதம் உகந்தது அல்ல. மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிஸ்னஸை விரிவுபடுத்துவதற்கும் செயல்திறனையும் அந்த இருக்கிற பிஸ்னஸ்லேயே டெவலப்மெண்ட் பண்ணுவதற்குமே ஜூலை 22 மேலேயே நற்பலனை கொடுக்கும். ஆக காதலர்களுக்கு இது முடிய கருத்து வேறுபாடில் இருந்த கூட காதல்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. வீட்டில் முறையான பர்மிஷன் வாங்கி உங்களுடைய காதலை வளமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய வாய்ப்பு. சமீபத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாதம் திருமணத்துக்கு உகந்தது இல்லை என்றாலும் சொல்லும் கூட ஆடி போகாத வாழ்க்கை ஆனந்தத்தை கொடுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. ஆக மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஆடி மாதம் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்குது என்று சொன்னாலும் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட கிழமை நாட்களை பயன்படுத்தும் பொழுது அது எண்ணிக்கை வாரியாக மிகப்பெரிய அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும். ஜூலை மாதம் மேஷராசிக்கு 56% நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது மட்டும் சிறப்பு இல்லை, சிந்தித்து செயலை புரிவது சிறப்பு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கும் எல்லா வகையிலும் நன்மை பொருந்திய மாதமாக அமைய எல்லாம் வல்ல திருத்தணி முருகனை வணங்கி, பொதுவாக மேஷம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் குரு பெயர்ச்சியை கணக்கில் எடுக்கும் பொழுது மேஷத்துக்கு 2 வீட்டில் ரிஷபத்தில் ஜென்ம குருவாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய வாக்குவாதத்தில் உளறுபடிகள் ஏற்படாமல் இருப்பதும் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு காரிய தடங்கள் சிரமங்கள் இருப்பதற்கும் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு சமீப காலமாக நடைமுறையில் இருந்தக்கூடிய இந்த பட்சத்தில் இந்த வாக்குஸ்தானத்தை நிறைவு செய்வதற்கும் தன்னுடைய பணியாளர்களிடம் வேலைவாய்ப்பை சிறம்பட நடத்துவதற்கும் லேபருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கும் இந்த காலகட்டம் உகந்தது. ஆகவே எதையும் பேச்சினால் சில பாதிப்புகள் ஏறினாலும் எதையும் பேச்சு மூலியமாக பேசி அந்த விஷயத்தை சாதகமாக சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டு என்று கருத்தில் கொண்டு இந்த மேஷராசி அன்பர்கள் தங்களுடைய லேபர் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். மேஷராசியில் இருக்கிறவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்தாலோ அது ஒரு சுமூகமான ஒரு சாதகமான முடிவு வரக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் உண்டு. ஆக இத்தனை சிறப்பு பெற்ற இந்த
ஜூலை மாத பலன்களில் உங்களுடைய லேபர் தன்மையை கூட்டிக் கொள்வதும் புதிதாக ஆட்கள் தங்களுக்கு தகுந்த வேலையாட்கள் அமையக்கூடிய பாக்கியமும் இந்த மாதத்தில் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. இதில் சிறப்பு ஒரு என்னவென்றால், தங்களுடைய நெடுநாட்களாக தெய்வ பிரார்த்தனையில் இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். குறிப்பாக திருச்செந்தூர் அல்லது திருப்பதி போன்ற ஸ்தலங்களில் தெய்வ பிரார்த்தனைகள் இருந்தால் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த ஜூலை மாதம் உகந்தது. தெய்வத்துக்கு நம்ம பிரார்த்தனைக்கு கால அவகாசம் கிடையாது, ஆனால் எதற்கும் ஒரு நேலங்காலம் வரும் என்பதை உணங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்ததே என்றாலும் கூட இந்த தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் பொழுது மேலும் அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் ஜூலை மாதம்.